இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐலை மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் சூப்பராகவும் வைக்கிறாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் இந்த அளவு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் முழுசாக சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் லைட்டாக வேகிற அளவுக்கு நம்ம விட்டுருவோம். இது கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஆப்பிள் தக்காளி நாலு நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கி விட்டுடலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்லேயே ரெடி பண்ண மசாலா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மீன் குழம்பு மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மையாக வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவுக்கு நான் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, தேங்காய், ரெண்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி மையாக இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை இந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த பக்குவத்தில் வேணுமோ நீங்கள் அந்த பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியே கொஞ்சம் இருந்தது, அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். புளி மட்டும் நீங்கள் குழம்புக்கு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீனை தள்ளி தள்ளி ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துருங்க. மீனெல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இதை கிளறி விட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சிடணும், இல்லைனா மீன் உடஞ்சிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீன் நல்லாவே வெந்துருச்சு, வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ஐல மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புக்கு நீங்கள் வேணும்னா கருவேப்பிலை கடுகு போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். நான் அந்த மாதிரி தாளித்து ஊற்றிருக்கேன். அப்படி தாளித்து ஊற்றும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பகலும் இறைவனுக்கே.